friends, welcome to Hifaya's recipes and vlogs. இன்னைக்கு இன்ஸ்டன்ட் வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் செய்ய போற மெத்தட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அண்ட் ரொம்ப ஃபன்னியா இருக்கும். ஸோ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு மினிமம் 5 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 15 நிமிஷம் ஆகும். இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நமக்கு எந்த மிஷின்ஸ் தேவை கிடையாது. கண்டென்ஸ் மில்க் வேண்டாம், எக் வேண்டாம், கேஸ் வேண்டாம், மெயினாக இது ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். ஸோ வந்து இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜிப்லாக் பேக்கை வச்சு நம்ம எப்படி ஐஸ்கிரீம் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்தமாதிரி ஒரு 2 ஜிப்லாக் பேக் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வேறு வேறு சைஸில் இருக்கணும். ஒன்று பெருசு, ஒன்று சின்னது. இது மாதிரி 180 ml ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம். 300 ml ஹெவி க்ரீம் எடுத்துக்கலாம். 1 gram சுகர், அப்புறம் 1 teaspoon வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், கல்லுப்பு 1 cup, அப்புறம் ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல் ஃபேட் மில்கை நம்ம வந்து ஒரு ஜாரில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹெவி க்ரீம் ஊற்றிக்கலாம். அடுத்தது சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சின்ன ஜிப்லாக் பேக் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்சரை பேக்கில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்ட அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு காற்றெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பெரிய ஜிப்லாக் பேக் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சோண்டு ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சின்ன ஜிப்லாக் பேக்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். பேகை உள்ளே வச்சுட்டு அப்புறம் இப்போ 2 சைட்ஸ்லேயுமே ஐஸ் கியூப்ஸை வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த கல் உப்பை 2 சைட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு தான் போடணும்னு அவசியம் கிடையாது, பவுடர் உப்பும் போடலாம், பட் வந்து கல் உப்பு போடுறது பெட்டர். இப்போ ஜிப்லாம் நல்லா க்ளோஸ்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த காற்றை வந்து வெளியில் எடுத்துகிட்டு பெரிய பேக்கை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்தமாரி ஒரு டவல் எடுத்துக்கிட்டு அதில் அந்த பேக்கை வச்சுட்டு இந்தமாதிரி ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பண்டில் மாதிரி ஆக்கிடுங்க. இப்போது இதை ஒரு 5 நிமிஷம் இந்தமாரி நல்லா குலுக்கணும், இந்தமாரி நல்லா ஷேக் பண்ணணும். நம்ம ஷேக் பண்ணுறதுல தான் இருக்குது இந்த ஐஸ்கிரீம் நல்லா வர்றது வராமல் இருக்கிறது. நல்லா ஸ்பீடாக வந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ நடுநடுவில் செக் பண்ணிக்கோங்க, அது வந்து நல்லா ஹார்ட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம அது வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம உள்ளே வைக்கும் போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, பார்க்கவே செம யம்மியாக இருக்குது. இப்போவே சாப்பிடும் போல இருக்குது. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணணும், நம்ம இப்போவே ஸ்கூப் பண்ணிடலாம். வாவ், செம சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே நான் கொஞ்சோண்டு சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்னும் எம்மியாக இருக்கும். அடுத்து இதுக்கு மேலே நான் செரிஸ் வச்சுக்கிறேன். வாவ், நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்ம சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப், பாய்.